சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஷவர் கேப் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க இப்போ நம்ம குளிக்கும் போது தலை நனையாம இருக்கிறதுக்காக வந்து அந்த கேப் வந்து போட்டுக்கிறது அது வந்து துணியில தைக்கறாங்க கவர்ல தைக்கறாங்க மெலிஸ் கவர்ல இருந்து திக்கி கவர் வரைக்கும் தைக்கறாங்கங்க இப்போ நம்ம வந்து அது டபுள் சைடு யூஸ் பண்ற மாதிரி வந்து நம்ம தைக்க போறோம் வாட்டர் ப்ரூஃப் கவரும் கூடாது டபுள் சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணலாம் அது வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க என்னோட மற்ற சேனலையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஏதாவது தேவைனா கமெண்ட் பண்ணுங்க வாங்க இந்த ஷவர் கேப் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுலாம் வந்து பார்த்துக்கலாங்க 20 கட்டமா வந்து கிளாத் ரெண்டு கிளாத் எடுத்துக்கறேன் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கறேன் பிளாஸ்டிக் கவர் வந்து நான் ரைஸ் பாக்ல இருந்து எடுத்துக்கறேன் இப்போ இது பாருங்க ஒரு கலர் ரெண்டு கலர் வந்து ரெண்டு சைடு யூஸ் பண்ற மாதிரி ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க அடுத்து ரைஸ் பாக்ல வந்து பிளாஸ்டிக் வரும் இல்லீங்களா நான் அதை எடுத்துக்கறேன் நீங்க பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணலாம் அடுத்து தண்ணி வந்து இறங்காம இருக்கிற மாதிரி கொடை வந்து டேமேஜ் ஆன கொடை இருக்கு இல்லீங்களா அதனுடைய கிளாத் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க 14 இன்ச்ல வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கறேன் இது வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் மட்டும் நாலா மடிச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கிளாத் மட்டும் எடுத்து நாலா வந்து மடிச்சு விட்டுடுங்க இப்போ பாருங்க நாலா வந்து மடிச்சு எடுத்துக்கிட்டேன் நாலா மடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது வந்து 10 இன்ச் வந்து கீழ வரைக்கும் 10 இன்ச் வரும் அந்த 10 இன்ச் அளவு வந்து வர மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் அளவு வர மாதிரி வந்து சுத்தி வந்து ரவுண்டா வந்து மார்க் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க 10 இன்ச் 10 இன்ச் வந்து சுத்தி வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்ல மார்க் போட்டு விட்டாச்சு இப்போ இந்த ஷேப் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு இது எடுத்து விட்டுடுங்க அடுத்து இந்த ஷேப்புக்கு வந்து இது இப்படி வந்து கரெக்ட்டா வந்து ரவுண்டா வச்சிடுங்க இப்போ பாருங்க சுத்தி வந்து பின்னு போட்டு விட்டுட்டேன் அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஓபன் விட்டுக்கோங்க இப்போ இவ்வளவு தூரம் வந்து ஓபன் விட்டுங்க திருப்பிறதுக்காக இது அதுக்கு அடுத்து வந்து ஒரு மெதி அளவு வந்து சுத்தி வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயின் மேல ஒரு கிளாத் இரண்டாவது கிளாத் கீழ வந்து பிளாஸ்டிக் வச்சுக்கோங்க அடியில இப்போ ரவுண்ட் ஷேப்பா வந்து தையல் போட்டுக்கோங்க ஒரு மெதி அளவுக்கு இப்போ பாருங்க இங்க ஓபன் விட்டதுல இருந்து சுத்தி வந்து ரவுண்டா வந்து தையல் வந்து இதோட போட்டு முடிச்சாச்சு அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பாருங்க ரவுண்ட் ஷேப்ல வந்து சுத்தி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து இது வந்து திருப்பிக்கலாம் இப்போ இந்த மேல இருக்க பீஸ் கீழ இருக்கிற பீஸ் வந்து இப்படி துணியில இருக்கறத அப்படியே திருப்பி விட்டுடுங்க இப்போ பாருங்க இது வந்து திருப்பி விட்டாச்சு பாருங்க ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரியா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இங்க பாருங்க இது ஓபன் இது வந்து விட்டுருக்குது பாருங்க அது வந்து இப்போதைக்கு தைக்க வேண்டாம் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து 1 இன்ச் அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க ரவுண்டா 1 இன்ச் அளவுக்கு இப்படி ரவுண்டா வந்து மார்க் வைங்க இப்போ பாருங்க இது வந்து சுத்தி வந்து 1 இன்ச்க்கு வந்து மார்க் போட்டு விட்டாச்சு அடுத்தது வந்து இந்த பிசர் வந்து இப்படி மடிக்கிற அளவுக்கு இருந்து இங்க இருந்து இப்படி 1 இன்ச் வந்து மார்க் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து ரவுண்டா வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்க இந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணதுல ஃபுல்லா வந்து தையல் போட்டு ரவுண்டா முடிச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து இது பட்டையா எலாஸ்டிக் எடுத்துக்கிறதுனால 1 இன்ச் மார்க் வச்சிருக்கிறேன் நீங்க மெலிஸ் எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா 1/2 இன்ச் மார்க் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னது கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அடுத்தது இன்னொரு சின்ன சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அது வந்து இந்த சைடு போட்டு விடுங்க
விட்டுட்டு இது நகராத மாதிரி வந்து இந்த இடத்துல இப்படி போட்டு விடுங்க ஏனா இது வந்து இப்படி போடும்போது வந்து சுத்தி வந்து இழுக்கும்போது உள்ளார போய்டும் அது உள்ள போகாம இருக்கிறதுக்காக தான் இப்போ இதுங்க போட்டுக்கறேன் இது எடுக்கும்போது பாருங்க இது முறுக்கல் இல்லாம இப்படி கரெக்ட்டா எடுத்துக்கோங்க இது உள்ள போடும்போது கரெக்ட்டா எடுத்து இது வந்து அப்படியே நாடா வந்து நீங்க எப்படி போடுவீங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்க இந்த எலாஸ்டிக் வந்து வெளிய வந்து இழுத்து விட்டாச்சு அதுக்கு அடுத்து வந்து இந்த சின்ன பின் வந்து கைட்டி விட்டுடுங்க கைட்டிட்டு இது வந்து இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து கரெக்ட்டா இந்த ஷேப்ல எப்படி போச்சு அதே ஷேப்ல வந்து எடுத்துக்கோங்க இதையே வந்து பின் வந்து கைட்டிடுங்க ஏனா இப்படி திருப்பிட்டீங்கனா வந்து முறுக்கிக்கும் முறுக்காத மாதிரி வந்து இந்த பட்டைய வந்து கரெக்ட்டா சமமா வச்சுக்கோங்க வச்சிட்டு இது வந்து இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி இப்படி ரெண்டுதியே சேர்த்து அரைஞ்சி அரைஞ்சிங்க பாருங்க அரைஞ்சி அரைஞ்சி இப்படி வர மாதிரி மிச்சமா கூட வச்சுக்கோங்க ஏனா இது வந்து தலையில போடும்போது கைட்டிக்காம இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் மிச்சமா வச்சீங்கனா கூட பரவால தப்பு இல்ல இந்த தையல் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க நல்லா இந்த நாலு சைடுக்கு ரஃப் அடிச்சிங்க இது சென்ட்ரலே வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்க இப்படி கட்டமா தையல் வந்து போட்டுட்டு உள்ளாரியே வந்து சென்ட்ரல் வந்து ரஃப் அடிச்சிருக்கற அப்பதான் வந்து நீங்க என்ன பண்ணாலும் வந்து அது கையலாம இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இது வந்து இந்த பட்டை எப்படி என்ன ஷேப்ல இருக்கு அதே ஷேப்ல வந்து உள் பக்கமா வந்து எடுத்து விட்டுட்டு அடுத்து வந்து இந்த பிசர் வந்து இந்த பிசர் மடிச்சி விட்டுட்டு தையல் வந்து போட்டு விட்டுடுங்க கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து விட்டுட்டு தையல் போட்டு விடுங்க இப்போ பாருங்க தச்சி விட்டாச்சு அந்த பிசிறு இத பாருங்க பிசிறு தச்சி விட்டு இது வந்து எலாஸ்டிக் வந்து சரி சமமா இருக்கிற மாதிரி எல்லா சைடும் வந்து இப்படி இழுத்து விட்டுடுங்க இப்போ முடிஞ்சிடுச்சு ஷவர் கேப் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரெண்டு பக்கமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் திருப்பி இந்த சைடும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்டர்ல வந்து பேக் ரைஸ் பேக் கவர் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இங்க பாருங்க உள்ள ஒரு கலர் வெளிய ஒரு கலர் இத யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல மேல போடிங்கனா காஞ்சி போடும் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் வந்து இது யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இத வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து என்னோட தலையில ஷவர் கேப் வந்து போட்டுர்க்கேன் பாருங்க அளவுலாம் வந்து கரெக்ட்டா இருக்கு பாருங்க இது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த எலாஸ்டிக் இருக்குிறதுனால எல்லாருக்கும் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல வந்து வேஸ்ட் கிளாத் இருந்தா வச்சி தச்சி பாருங்க உங்க வீட்ல வந்து கவர்லாம் ஏதாவது பெரிய பெரிய கவர்லாம் இருக்கோ நீங்க அத வச்சு கூட நீங்க இந்த மாதிரி வந்து ரஃப் யூஸா வந்து தச்சி யூஸ் பண்ணிக்கலாம் கடயில விக்கிற மாதிரியே வந்து டிசைன் கூட நல்ல அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க வீடியோ ஏதாவது தேவனால கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னொரு சேனல் என்னோட சேனல் மத்த சேனலா பாருங்க பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி